ஸோ நானி அவர்களுடைய ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது ரஜினி சாருடைய அந்த முத்து தில்லானா திலானா பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடுறாரு நானி. முக்கியமான ஒரு சில விஷயங்கள் இதில் வந்து இருக்குது. ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது. அந்த ரெண்டுமே சூப்பராக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அதான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஆக்சுவலாக நானி அவர்கள் டான்ஸ் ஆடும்போது அவர் போட்ட ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியே வந்து ரஜினிகாந்த் அவர்களை இமிட்டேட் பண்ணுற மாதிரியே வந்து ஸ்டைலு, அந்த கையை வந்து அசைக்கிறது ஆகட்டும், அப்படி திரும்பி ஸ்டைலை மேலே பார்க்கறது ஆகட்டும், ஒரு ஸ்டெப்பு காலை வச்சு ஒரு ஸ்டெப்பு போகிறதாகட்டும், ரஜினி சார் எப்படிலாம் வந்து டான்ஸ் ஆடுவாரோ அதை அப்படியே பார்த்து உரிச்சு வச்ச மாதிரி நம்ம நானி அவர்கள் வந்து டான்ஸ் ஆடுறதை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ ஹாப்பியாக வந்து இருக்குது. இந்த அளவுக்கு வந்து தத்ரூபமாக நானி அவர்கள் டான்ஸ் ஆடுறதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு என்னன்னா, நானி தீவிரமான ஒரு ரஜினி ரசிகர். பல இடங்களில் சொல்லியிருக்கார், ஒரு இடம் கிடையாது, நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கார் நான் தீவிரமான ரஜினி ரசிகர் அப்படின்னு சொல்லிட்டு. நானி அவர்கள் பல இன்டர்வியூஸில் வந்து சொல்லியிருக்கார் ஃபேவரேட் ஹீரோ அவருக்கு அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் தான். தமிழ் சினிமாவில் நிறைய இடங்கள் இது நானி அவர்கள் ஓப்பன் டாக்காக வந்து சொல்லியிருக்காரு. ரஜினிகாந்த் அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரை பார்த்து நான் சினிமாவுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த படம் அதாவது தலைவர் 170 டிஜே நானவேல் அவர்களுடைய படத்தில் நானி அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இன்னொரு சூப்பரான நியூஸ். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, தலைவருக்கு பையனாக கூட நானி அவர்கள் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. ஸோ வந்து ஒரு சூப்பரான ஒரு முக்கியமான ரோல் தலைவர் படத்தில் பண்ணுறாரு. ஸோ ஆல்ரெடி ஒரு தீவிரமான ரஜினி ரசிகர், அது இல்லாமல் தலைவருடைய அடுத்த படத்தில் ஒரு மெயின் ரோல் பண்ணுறாரு அப்படின்னா அவர் மனசில் எந்த அளவுக்கு வந்து அந்த ரஜினிசம் ஊறிப்போய் இருக்கும், அதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு ரஜினி பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும் அப்படின்னா என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து வெளியே வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த வீடியோ நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்படியே ரஜினிகாந்த் அவர்களாகவே மாறி வந்து டான்ஸ் ஆன மாதிரி தான் வந்து இருந்துச்சு நானி அவர்கள். ஸோ இந்த டான்ஸ்லேயே தெரிஞ்சிருக்கும் அவர் எந்த அளவுக்கு வந்து தீவிரமான ரஜினி ரசிகராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது இருக்கிறார், சரிங்களா? ஸோ உங்களுடைய கருத்து இந்த டான்ஸ் வீடியோ பற்றி நீங்கள் கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.